துருவங்கள் பதினாறு த்ரிவியா நம்பர் டூ ஸோ இதில் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எங்களுக்கு அப்படியே செட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் ரைட் ஃப்ரம் தி கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து தி ஹேட் அதன் ஒரு சிம்லர் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அந்த ஒரு ஸ்கிரிப்ட்டில் வந்து பொதுவாக ஏதாச்சும் ஒரு டெக்னீஷியனோ இல்லை ஆக்டரோ உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கிரிப்டில் வந்து இவங்க எவ்வளோ தூரம் தனியாக தெரியுறாங்க நம்ம எவ்வளோ தெரியிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து யூஸ்வலாக இருப்பாங்க பட் இந்த படம் பொறுத்தவரைக்கும் வந்து கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் இல்லை ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும் இல்லை ரமான் சார் மெயின் கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சரி இந்த கதைக்கு வந்து எது தேவை அந்த கேரக்டர் வந்து எப்படி சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து பண்ணாங்க ஆக்சுவலி சொல்லணும்னா இனவே வந்து த ஃபிலிம் இஸ் லக்கி ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் வந்து தான் இன்றைக்கி ஃபைனலாக பார்க்குற அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது நம்மக்கிட்ட பொதுவாக வந்து ஒரு செட்டில் டேரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் பட் எங்கள் விஷயத்தில் வந்து நான் அப்புறம் சினிமாடாகிராஃபி சுஜித் சாரங் வந்து ஒரு நல்ல லவ்வர்ஸாக தான் வந்து ட்ராவல் பண்ணோம் ஏன்னா எங்களுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அந்த ஒரு ஏன்னா ஒரு சிம்லர் வேவ் இருந்தனால வந்து ஈஸியாக வந்து முடிக்க முடிஞ்சது ஒர்க் வந்து நல்லா கேரி அவுட் ஆச்சு அண்ட் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே அதை நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க செட்டில் வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்லா கோஆஆப்ரேட் பண்ணாங்க ஸோ அவங்களோட ஒட்டு மொத்த எஃபர்ட்டும் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க